வணக்கம் மக்களே, நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமியில டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆன்லைன்ல நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, நீங்களும் குரூப் டூ ஆஃபீஸர் ஆகலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பத்தி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிடர் மேலாண்மை சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோல பார்க்கலாம். என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதையும் நகரம். அதாவது சார், புதையும் நகரம் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, உத்தராகண்ட் மாநிலத்தின் ஜோஷிமத் நகரம் மெல்ல மெல்ல பூமிக்குள் புதையுண்டு வருகிறது. ஆமா, அந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமா பூமிக்குள்ள போயிட்டே இருக்கு. அதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்கலாம். எதனால இது ஏற்பட்டது, எதுக்கான மீட்பு பணிகள் என்ன, எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இமயமலை பகுதியில் இயற்கை எழில் கொட்டி கிடக்கும் உத்தராகண்ட் மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அழகிய சிறு நகரம் தான் ஜோஷிமத் சரிங்களா. கடல் மட்டத்தில் இருந்து 6,150 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஜோஷிமத் நகரத்தில் சுமார் 4,000 குடும்பங்கள் வசிக்கின்றன. 4,000 ஃபேமிலிஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பத்ரிநாத் போன்ற புகழ்பெற்ற இந்து புனித தலங்களும் ஹேமிகுந்த சாஹிப் என்ற சீக்கிய புனித தலத்துக்கும் நுழைவாயிலாக ஜோஷிமத் உள்ளது சரிங்களா. ஹேமகுந்த் சாஹிப் அப்படிங்கிற சீக்கிய புனித தலம் சரிங்களா. இமயமலை மலையேற்ற பாதைகள் துவங்கும் இடமாகவும் இமயமலையின் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான தொடக்க புள்ளியாகவும் இந்த நகரம் அமைந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட். சீன எல்லையை ஒட்டிய நகரம் என்பது பிரதான இராணுவ தளமாகவும் உள்ளது. நம்முடைய இந்திய இராணுவ தளமாக இந்த ஜோஷிமத் நகரம் இருக்கு. கடந்த காலங்களில் இந்த 500க்கும் மேற்பட்ட வீடுகள் கடைகளும் சாலைகளும் விரிசல்கள் ஏற்பட்டிருக்கின. ஒரு கோவில் மண்ணுக்குள் புதையுண்டது சரிங்களா. ஒரு கோவில் மண்ணுக்குள் புதையுண்டது. காரணம் என்ன சார், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இந்த செயல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன நமக்கு தெரியும் இல்லையா. வரைமுறையற்ற கட்டுமானங்களும் நீர்மின் திட்டங்கள் மாதிரியான பிரம்மாண்டமான பணிகள் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் போன்றவை ஜோஷிமத் நகரத்தை சோதித்து பார்க்கின்றன சரிங்களா. இதுதான் ரீசன். இந்நகரை ஒற்றி பாயும் அலக்நந்தா நதியால் ஏற்படும் அரிமானமும் ஆங்காங்கே சிற்றூர்கள் பூமிக்குள் ஏற்படும் கசிவும் தற்போதைய நிலைக்கு காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான எச்சரிக்கை இப்பதான் கொடுத்துருக்காங்களா சார், 2021-22 கொடுத்துருக்காங்களா? இல்ல, 1976 எச்சரிக்கை விடப்பட்டு உள்ளது. இங்கு கட்டுமான பணிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று 1976 அரசால் அமைக்கப்பட்ட மிஸ்ரா ஆணையம் சரிங்களா. இப்போ இதுல இந்த பாயிண்ட்ல ரெண்டு விஷயம். ஒண்ணு பிரிலிமினரில கேட்பாங்க எந்த ஆணையம் கேட்கலாம், மிஸ்ரா ஆணையம். மெயின்ஸ்ல இந்த பாயிண்ட் எழுதும் போது நல்லா பாக்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா அழகா மார்க்க ஸ்கோர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்கலாம். குரூப் டூ மெயின்ஸ் மிஸ்ரா ஆணையம் வச்சிருந்திருக்கு. விபரீதத்தை உணர்ந்த அரசு துரிதமாக பணியில் இறங்கி இருக்கிறது. மாநில பேரிடர் மீட்பு படையுடன் தேசிய பேரிடர் மீட்பு படை தீயணைப்பு வீரர்களுடன் இராணுவத்துடன் தயார் நிலையில் உள்ளனர். மீட்பு பணிகளை ஹெலிகாப்டர் தயார் செய்யப்பட்டுள்ளன சரிங்களா. புதையும் நகரம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. சோ இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் சார், குரூப் டூ மெயின்ஸோட மேட்ச் பண்ணி படிக்கணும், ஆனா ஈஸியா படிக்கணும், தமிழ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்முடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமில உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய பிரான்ச்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ப்ரிலிமினரி ஃபவுண்டேஷன் கோர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் உடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றி கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம் மகிழ்ச்சி.